கிளாஷஸ், வெல்கம் டு தி சேனல் தண்டர் நைட்ஸ். இந்த வீடியோ நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூன் மந்தோட கிளான் கேம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரிவார்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ், நீங்கள் இருக்கிற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்த பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்துச்சுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் டைமில் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டான் டான் வரும். ஸோ மறக்காம அந்த பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்துங்க. நீங்கள் இருக்கிற மாதிரி சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணலாம், உடனே ஷேர் பண்ணிவிங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஷன் இந்த வீடியோ காட்டும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கார்ட் ஐடி இருக்குது, மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிங்க. ஸோ ஓகேவா கைஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா கைஸ், இந்த கிளான் கேம், ஐ மீன் ஜூன் 2020 கிளான் கேம்ஸோட டூரேஷன் பார்த்திங்கன்னா வழக்க மாதிரி தான் 6 நாள் கொடுத்துருக்காங்க. 6 டேஸ் எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 22nd June 28 June வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து அதுக்கு முன்னாடியே போட்டுருவேன் நினைக்கிறேன். ஓகேவா, கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ 6 நாள் மொத்தம் டூரேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா போனஸை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாயிண்ட்ஸும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா வரக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 4000 பாயிண்ட்ஸ் தான் ஒரு ஆளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மொத்தமாகவே 13 பிளேயரால் மட்டும்தான் ஃபுல் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இதுன்னு எனக்கு தெரில. ஓகேவா கைஸ், ஸோ இதான் கைஸ் அந்த டூரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்க்கு போவோம். ஸோ ஓகேவா கைஸ், ஸோ ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் கொடுக்குற மாதிரி தான் 6 டேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. தெரியும் உங்களுக்கு 6 இது கொடுத்துருப்பாங்க, 6 செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 3 ரிவார்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். 4000 பாயிண்ட்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3000 கிளான்ஸில் பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ரிவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் போர்ஷன் தராங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ரிவார்டு பார்த்தீங்கன்னா பவர் போர்ஷன், செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் போர்ஷன், தேர்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் போர்ஷன் தராங்க. மூணுமே போர்ஷன்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3000 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் கிளானுக்கு பார்த்தீங்கன்னா 20 XP தராங்க. ஓகேவா, இதான் கைஸ் ஃபஸ்ட் டேர். ஸோ செகண்ட் இதுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளான் மொத்தமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா 7500 பாயிண்ட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து செகண்ட் இது ஓப்பன் ஆகும், செகண்ட் டயர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளான் கேஸில் இருக்க அந்த கிளான் கேஸ்டோட ட்ரெஷரி இது இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 30% கோல்டு தராங்க. அது உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஷரி இது இருக்கோ கிளானுக்கு வந்து லெவல் பொறுத்து மாறும். அதில் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% கோல்டு தருவாங்க. கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஆஃப் ஆப்டிகல்ஸ், அதான் அந்த புல்லு தோன்ற மாதிரி இருக்குமே அது கொடுக்குறாங்க. ஓகேவா, மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ஜெம்ஸ் தராங்க. இதாங்க செகண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஃபுல்லாக அன்லாக் பண்ணிட்டுனா உங்களுக்கு கிளானுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 XP கொடுப்பாங்க, ஐ மீன் 40 XP அவங்களுக்கு கிளானுக்கு வந்துடும். மூணாவது இது பார்த்தீங்கன்னா மூணாவது டயர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேணும்னா 1200 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ சாரி 12000 பாயிண்ட்ஸ் வேணும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா உங்களோட ட்ரெஷரியை பொறுத்த வரைக்கும் 30% அவங்க மீன் உங்களை கிளான் கேஷில் இருக்க ட்ரெஷரி இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரெஷரியை பொறுத்த வரைக்கும் 30%ல வந்து எலிக்சர் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ஆப்ஷனாக. செகண்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹீரோஸ் போர்ஷன் கொடுக்குறாங்க. தேர்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பில்டர் போர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் இதை வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா ஐ மீன் 12000 பாயிண்ட்ஸ் கொடுத்து வந்தீங்கன்னா தேர்ட் இதை அன்லாக் பண்ணிங்கன்னா உங்கள் கிளானுக்கு பார்த்தீங்கன்னா 60 XP தராங்க. ஓகேவா கைஸ், இதான் கைஸ் நம்மளோட தேர்டு டயர். ஓகேவா, ஃபோர்த்து டயருக்கு வந்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம கிளான்ஸ் மொத்தமாக சேர்ந்து நம்ம கிளானில் உள்ள எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 18000 பாயிண்ட்ஸ் முடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னா 60% ஆஃப் டார்க், ஐ மீன் டார்க் எலிக்சர் கொடுப்பாங்க. ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸஸ் போர்ஷன் கொடுப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 60% பார்த்தீங்கன்னா எந்த இதில் கேல்குலேட் பண்ணுவாங்களோ உங்களோட ட்ரெஷரி, உங்கள் கிளானில் இருக்க ட்ரெஷரி, உங்கள் கிளான் லெவல் அதோட ட்ரெஷரியை பொறுத்து தான் உங்கள் டார்க் எலிக்சர் 60% வந்து சிசியை பொறுத்து தருவாங்க. ஓகேவா, சிசியோட கெப்பாசிட்டியை பொறுத்து தருவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டனல்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த டனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் போர்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டத்தில் ஒன்று தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60% கோல்டு கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷரி கணக்கில் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் தேர்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ஜெம்ஸ் தராங்க. ஓகேவா கைஸ், இதான் கைஸ் ஃபோர்த்து டேர். இதை நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 XP வந்து கிளானுக்கு வந்து எகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபிஃப்த்து, ஓகேவா, ஃபிஃப்த்துக்கு நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா 30000 பாயிண்ட் வச்சுருக்கணும். கிளான் பாயிண்ட்ஸ் உங்கள் கிளான்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 30000 பாயிண்ட் எடுத்துருக்கணும். ஸோ 30000 பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புக் ஆஃப் ஃபைட்டிங் கொடுக்குறாங்க, ஒரு புக் ஆஃப் ஸ்பெல் கொடுக்குறாங்க,
அதுக்கப்புறம் வந்து ஹை 70% எலிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஷரி கெப்பாசிட்டியை பொறுத்து 70% எலிக்சர் கொடுக்குறாங்க. ஓகேவா கைஸ், இதான் கைஸ் 5th டேர். ஸோ இதை நீங்கள் ஃபுல் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்குறது கிளானுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 XP கொடுப்பாங்க. ஓகேவா கைஸ், இதான் கைஸ் 4th டேர். ஸோ 4th டேர் அன்லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30,000 பாயிண்ட்ஸ் வேணும். ஓகேவா கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6th லாஸ்ட் டேர் இருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 பாயிண்ட்ஸ் வேணும். ஓகேவா, 50,000 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6th டேரையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் தராங்க. ஓகேவா கைஸ், ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. புக் ஆஃப் எவ்ரி திங் வந்து தடை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கைஸ் லாஸ்ட்டாக கிளான் கேம்ஸில் வந்து எப்போ புக் ஆஃப் எவ்ரி திங் வந்துச்சுனோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகேவா கைஸ், இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெயின் ஆஃப் எலிக்சர் கொடுக்குறாங்க. ஓகேவா கைஸ், லாஸ்ட் சீசனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு எனக்கு தெரில, மறந்துருச்சு. ஸோ உங்களை யாராச்சும் ஞாபகம் தான் அதையும் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் ஆஃப் டார்க் எலிக்சர் கிடையாது கைஸ், ரெயின் ஆஃப் எலிக்சர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கைஸ் ஒரு 120 ஜெம்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக 120 ஜெம்ஸ் பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு பல்க்கான ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கலாம். ஓகேவா கைஸ், ஸோ இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 XP கொடுக்குறாங்க கிளானுக்கு. பார்த்தீங்கன்னா கிளானோட லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 120 XP கொடுப்பாங்க. ஓகேவா கைஸ், இவ்வளோ வந்தாங்க கைஸ் இந்த வந்து ரிவார்ட் பார்த்தீங்கன்னா கைஸ், இது எனக்கு 100% நிஜமானு எனக்கு தெரில. ஸோ மேபி வந்து இது வந்து மாறலாம், மாற்றங்கள் ஏதாச்சும் வந்து நாளைக்கு வந்து விடும்போது ஏதாச்சும் மாற்றத்தோடு விடலாம். இது வந்து எனக்கு வந்து அஃபீஷியலாக அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லாம் ரிலீஸ் பண்ணுறவங்கள ட்விட்டரில் அது கிடச்சதும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போஸ்ட்டில் போடுறேன். அலர்ட்டாக இருந்தவங்க மறக்காமல் அலர்ட்டாக இருந்தவங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிளான் மெம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனல் ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. லைக் பண்ணாமல் போயிருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. கூட அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்ட் டைமில் வரும். ரீசெண்டாக சில வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸே போகிறது கிடையாது, என்னன்னு தெரில. ஸோ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, எல்லாருமே பப்ஜி பக்கம் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே ஃபைன், பார்த்துட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் கீழே டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்ட் மூணத்தோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எதில் வேணாலும் ஜாயின் பண்ணி ஏதாச்சும் டவுட்னா அங்கே வந்து கேட்டுவோங்க. யூடியூப்பில் வந்து நிறைய மெசேஜ் பண்ணி ஸ்பேமில் போயிருக்காதீங்க. ஓகேவா கைஸ், நான் உங்களை ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். ஆண்டு தான் சைங்க, பை கைஸ். Hey, how are you, man?